உறவுகளுக்கு வணக்கம். நான் பொங்கலி கண்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஃபிட் ப்ரோ கஞ்சி எப்படி செஞ்சு கொடுக்குறது, உடல் எடையை ஏற்றணும் அப்படின்னா அதை எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாகவே எனக்கு வந்துகிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கஞ்சி உடல் எடையை குறைக்க மட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் எந்த வித ரசாயனமும் கிடையாதுங்க. நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை எப்படி பயன்படுத்தினா நம்ம உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் எப்படி பயன்படுத்தினா உடல் எடையை கூட்டலாம் அப்படிங்கிற மெத்தடும் இருக்குது. இதுதாங்க நம்மளுடைய தமிழ் உணவு. இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபிட் ப்ரோ கஞ்சி யார் ரெடி பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் சிபுகண்ணா தான் ரெடி பண்ண போகிறாரு. அவருடைய ஃபுட்டை அவரே ரெடி பண்ணுறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்பூனில் அள்ளுறாருன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் போதும், இந்த அளவு போதுங்க, முக்கால் முக்கால் ஸ்பூன் தான். ஒரு டம்ளர், அதாவது 100 ml டம்ளரில் முக்கால் ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அதுக்கடுத்தது சுடுதண்ணி, அது கூட சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறாரு. நம்ம கொடுக்குற சப்போர்ட்டு தாங்க, நம்ம இது தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி இந்த அளவு தண்ணி எடுத்துக்கணும், முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். சுடுதண்ணியை அது கூட மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அந்த அளவு தான் தண்ணி எடுத்துக்கிறாரு. நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம தான் அவங்கள பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, என் பையன் எப்பயுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஃபிட் ப்ரோ. ஒரு குறிப்பிட்ட எடைக்கு, உடல் எடைக்கு மேலே என் பையன் போகும்பொழுது இந்த கஞ்சி வந்து வேறு மெத்தடில் கொடுத்தேன். அந்த கஞ்சியை சாப்பிட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 கிலோ வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போது இதை வந்து ஹெல்த்துக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது ஹெல்த்துக்காக அப்படின்னு நான் கொடுக்கும் பொழுது அதை நான் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணி, இந்த கஞ்சியில் என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக சீராகுது. கல் உப்பு, என் பையனுக்கு நான் எப்பயுமே சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, எப்போ நீ உப்பு பயன்படுத்தினாலும் கல் உப்பு பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு கல் உப்பு போதும் அந்த கஞ்சிக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு அது இந்த மாவு, அதாவது அந்த பவுடர் என்ன அப்படின்னா, நல்லா வேகணும், தண்ணியில் நல்லா கரையணும். அப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடிட்டு தனியாக வச்சிடணும். இப்போது நம்மளுடைய ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப அரிதான பாரம்பரிய அரிசி வகைகளை கொண்டு உருவாக்குனது. அதே நேரத்தில் தானியங்கள், சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் தானியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும், கீரை வகைகள் இதெல்லாம் இதை கூட ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸுக்குன்னு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஏன் ஒரு 4 பொருள் 5 பொருளை வச்சு பயன்படுத்தலாமே, ஏன் வந்து நீங்கள் இத்தனை, அதாவது 31 ஐட்டம் ஏன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய உள் உறுப்புகளுக்கு நான் வந்து ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறேனே தவிர, உள் உறுப்புகளை ரொம்ப சித்திரவதை பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. எப்பயுமே வந்து தமிழ் உணவுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு வகையில் உருவானது தான் ஃபிட் ப்ரோ. அடுத்ததாக, நம்ம சின்ன சின்ன உதவிகள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உணவை அவங்களே ரெடி பண்ணிக்க போகிறாங்க. தேங்காய் பூ, இதை வந்து துருவி நல்லா பால் பிழிஞ்சு அதை அவங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து கொடுத்துடணும். பவுலில் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் கல் உப்பு எடுத்து கொடுக்க போகிறீங்க, பால் எடுத்து கொடுக்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய உணவை அவங்களே ரெடி பண்ணிக்க போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் தனியாக உட்காந்து அவங்களுக்குன்னு ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அப்போ அவனோட ஃபுட்டு நீ ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே போய் உட்காந்து அவங்களுடைய உணவை ரெடி பண்ணிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பால் நான் இப்போ தேங்காய் திருவினேன் இல்லையா, அந்த தேங்காயை திருவிட்டு தம் பால்னு சொல்லுவோம். அதாவது எந்த வித தண்ணியும் அதில் கலக்காமல் கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணி அதில் ஊற்றி நல்லா பாலை பிழிஞ்சு எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொல கொலன்னு இருக்கும், அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது அந்த தேங்காய் பால். இது வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா சேரும் பொழுது நம்ம வயிறு வந்து புண்ணாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இறைப்பை குடல் இதெல்லாம் புண்ணாகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை இந்த தேங்காய் பால் வந்து ஆற்றும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃபிட் ப்ரோ கஞ்சியோடு சேர்த்தாச்சு, இதை நல்லா கலக்கிறோம். கலக்கிட்டு இந்த மிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆறணும், நல்லா ஆறணும். அதை வந்து ஒரு சூடாக இருக்கும் பொழுது அது கூட ஹனி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப
மோசமான ஒரு செயல். அதனால் சூடாக இருக்கும்போது ஹனி ஆட் பண்ணாதீங்க, நல்லா ஆறட்டும். ஆற வரைக்கும் பொறுமையாக விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஹனியை மிக்ஸ் பண்ணுங்கள். ஹனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையில் இது வரைக்கும் ஹனி வாங்கினது கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்தளவுக்கு கடையில் இருக்கிற ஹனி அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை கிடையாது. ஹனி அப்படின்னாக்க எங்கேயாவது காட்டுப்பகுதியில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த ஹனிக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்து அந்த ஹனியை வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நல்ல ஹனி அப்படின்னாக்க எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அதனுடைய கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்டே எனக்கு ஒரு லக்காக வந்து கிடச்சிது. அந்த ஹனியை வாங்கி நான் வச்சுட்டேன், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க அந்த ஹனி வாங்கி. நீங்கள் பாருங்கள் அந்த ஹனியோட ஒரிஜினல் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்போல்லாம் ஹனி கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் இங்கேயும் சரி, சென்னையில் இருக்கும்பொழுதும் சரி, இல்லை ஊரில் இருக்கும்போதும் சரி, எப்பயுமே ஹனி அப்படிங்கிறது என்கிட்ட ஸ்டோரேஜில் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் யூஸுக்கு, என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் எப்போயுமே வச்சுப்பேன். ஸோ அந்த ஹனியை நான் அது கூட மிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ என் பையன் இந்த ஸ்டைலில் தாங்க டெய்லியும் சாப்பிடுவான். இது வந்து ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு நீங்கள் காலையில் காஃபி டீ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு மெத்தடில் நம்மளுடைய கஞ்சி கொடுக்குறீங்க அப்படின்னா, நல்லா கொடுத்துட்டு ஒரு 15 டேஸ் கழித்து பாருங்கள், குழந்தைங்களுடைய ஃபேஸ்லேயே தெரியும் அவங்களுடைய அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவ்வளவு இது மாதிரி பல்வேறு சத்துக்களை வந்து தாங்கி ஏந்தி வந்துட்டுருக்கிற இந்த ஃபிட்ப்ரோவை கண்டிப்பாக நம்ம வந்து ஆதரிக்கணும். இதை எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது அப்படின்னா, காலையில் நம்ம தேங்காய் பால் கலந்து கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஈவினிங் 5-6 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக இதை தாராளமாக நீங்கள் ரெகுலர் ஃபுட்டாகவே அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மெத்தடில் ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போது நாட்டு சர்க்கரையை மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தேங்காய் பால் அல்லது ஹனி இதை மட்டும் பயன்படுத்தி அவங்களுக்கு காலையிலையும் ஈவினிங் கொடுக்கலாம். இது குடித்தாங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பசி அப்படிங்கிறது நார்மலாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டு அப்படின்னு நீங்கள் என்ன ஃபுட்டை கொடுத்தாலும் தாராளமாக வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப அரிதான பாரம்பரிய அரிசி வகைகள் இது கூட நம்ம வந்து சேர்த்துருக்கோம், சில வகை கீரைகள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம தனித்தனியாக கொடுக்கும்போது, இப்போ கருவேப்பிலை அவங்களுக்கு கொடுங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த கஞ்சியில் கருவேப்பிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களையும் நம்ப முடியாது, குழந்தைங்க எப்படி அதை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ கஞ்சி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது அதை தாராளமாக அவங்க நம்பி சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து அவங்க ஒரு பேக் முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதே போல் அவங்களுடைய ஆக்டிவிட்டி. ஃபிட் ப்ரோ ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் ஃபுட், பக்க விளைவுகள் இல்லாமல் உங்கள் உடல் எடையை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை உயர்த்த காலை மற்றும் இரவு உணவாக எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும் நன்மைகள். இளம் நரை மற்றும் முடி உதிர்வை தடுக்கும், மூட்டு வலி, குதிங்கால் வலி, முதுகு வலி குறையும், மேலும் பல்வேறு நலன்களை அள்ளித்தரும் ஃபிட் ப்ரோ ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் ஃபுட் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கிடைக்கும், உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஃபிட் ப்ரோ ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் ஃபுட், no diet, no hard work, no tension, no worry, no fear. Fit Pro traditional weight loss food. For order and dealerships, contact 9940191533.